சிப்ஸ் பாக்கெட்ல எதுக்காக பச்சை கலர் டாட் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? அண்ட் இந்த கண்ணாடியை போட்டுட்டு நம்ம எல்இடி ஸ்கிரீனை பார்த்தோம். அந்த எல்இடி ஸ்கிரீன் நம்மளுக்கு தெரியாதா? ஜப்பான்ல உள்ள மக்கள் பண்ற இந்த ஒரு விஷயத்தை உண்மையிலே வேற லெவல் தான் சொல்லுங்க. இந்த வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஃபேன் ஆயிடுவீங்க எனக்கு இல்ல ஃபேக்ஸ்க்கு. ஃபேக்ட் நம்பர் 1. இதுவரைக்கும் நம்ம பார்த்த செடிகளோட இலைகள் எல்லாமே பச்சை கலர்ல தான் இருக்கும். ஆனா பெகோனியா அப்படிங்கிற செடியோட இலைகள் எல்லாம் ப்ளூ அண்ட் கிரீன் கலர் சேர்ந்த மாதிரி ஷைன் ஆகுமா? ஃபேக்ட் நம்பர் 2. நம்ம ஊர்ல எங்கேயாவது தீ விபத்து ஏற்பட்டுச்சுன்னா அதை பெரிய பைப்ல தண்ணிகளை ஃபோர்ஸ் அடிச்சு அந்த தீயை அணைப்போம். ஆனா இந்த நெருப்புகளை அணைக்கிறதுக்காக ஒரு புது ட்ரிக்கை கண்டுபிடிச்சிருக்காங்க. எலைட் ஃபயர் அப்படிங்கிற ஒரு மிஷினை நெருப்பு எரியக்கூடிய இடத்துல தூக்கி போட்டுருவாங்க. அந்த மிஷின் பாம் அடிக்கிற மாதிரி வெடிச்சு நிறைய கேஸ் லீக் பண்ணுமா, இதனால அந்த நெருப்பு அணைஞ்சு போயிடும் சொல்றாங்க. அண்ட் இந்த மிஷின் வெடிக்கும் போது நம்ம அது பக்கத்துல இருந்தோம்னா நம்மளுக்கு எந்த ஒரு டேமேஜும் ஏற்படாது. ஃபேக்ட் நம்பர் 3. இந்தியால கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கிற இடத்துல எங்கேயாவது மரம் இருந்துச்சுன்னா அதை வெட்டி எடுத்துட்டு திரும்ப கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஆனா ஜப்பான்ல கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ற இடத்துல மரம் இருந்துச்சுன்னா அந்த மரத்தை வேரோட எடுத்துட்டு ஃப்ரீயா இருக்கிற இடத்துல வச்சிருவாங்க. இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஃபேக்ட் நம்பர் 4. ஒரு கண்டெய்னருக்குள்ள இருக்க எல்லா கேஸையும் ஒரே செகண்ட்ல வெளியில எடுத்தோம்னா என்ன ஆகும் நினைச்சு பாத்திருக்கீங்களா? இந்த மாதிரி கேஸ் ஒரே செகண்ட்ல வெளியில எடுத்தோம்னா அந்த கண்டெய்னரே நசுங்கிடுமா? ஃபேக்ட் நம்பர் 5. பாலைவனங்கள்ல அதிகமா டிராவல் பண்றதுக்காக கேமல்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட கேமல்ஸ் உயரமான மணல்களை எப்படி ஏறும்னு பாத்திருக்கீங்களா? இந்த மாதிரி தான் எல்லா கேமல்ஸ்மே உயரமான மணல்கள்ல ஏறுமா? ஃபேக்ட் நம்பர் 6. மார்க்கெட்ல இந்த மாதிரியான ஒரு கண்ணாடியை விக்கிறாங்க. அந்த கண்ணாடியை நம்ம போட்டோம்னா எந்த ஒரு எல்இடி எல்சிடி ஸ்கிரீனையும் பார்க்க முடியாது. நீங்க ஸ்கிரீன்ல பாத்துட்டு இருக்க இந்த மாதிரி தான் அந்த கண்ணாடியில தெரியுமா? இந்த கண்ணாடியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஃபேக்ட் நம்பர் 7. சிப்ஸ் பாக்கெட்ல எதுக்காக கிரீன் கலர் டாட் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? இந்தியால தயாரிக்கிற எல்லா ப்ராடக்ட்ஸ்லயுமே கிரீன் கலர் டாட் அப்படின்னா ரெட் கலர் டாட் இருக்கு. இதுக்கு என்ன அர்த்தம்னா நீங்க வாங்குற ப்ராடக்ட்ஸ்ல கிரீன் கலர் டாட் இருந்துச்சுன்னா அந்த ப்ராடக்ட்ல எந்த ஒரு நான்வெஜ்ஜும் ஆட் பண்ணிருக்க மாட்டாங்க. கிரீன் கலர் டாட் வச்ச எல்லா ப்ராடக்ட்ஸ்மே பியூர் வெஜ்னு சொல்றாங்க. அதுவே நீங்க வாங்குற ப்ராடக்ட்ஸ்ல ரெட் கலர் டாட் இருந்துச்சுன்னா அந்த ப்ராடக்ட்ட நான்வெஜ் யூஸ் பண்ணி செஞ்சிருப்பாங்க. இதை வச்சு நம்ம வாங்குற ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வெஜ்ஜா இல்ல நான்வெஜ்ஜான்னு நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிக்கலாமா? இந்த ஃபேக்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. இது வரைக்கும் இந்த வீடியோ பாத்திருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது போலவே அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் வீடியோல உங்களை பாக்குறேன்.